சர்வதேச அரங்கில் சீன தொழில்துறையின் முகமாக இருந்தவர் ஜாக்மா. ஆனால் இப்பொழுது கடந்த சில மாதங்களாகவே அவர் இருக்கும் இடமே தெரியாமல் போய்விட்டார். அவருக்கு என்ன நடந்தது என்பதே பலருடைய கேள்வியாக இருந்தது. சீனாவில் மக்கள் ஆட்சி எதுவும் இல்லை. அங்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில்தான் அதிபர் தெரிவு செய்யப்படுவார். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த மாநாட்டில் தான் சீனாவை ஆளும் அதிபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். கடந்த 2012 ஜி ஜின்பிங் அதிபராக தெரிவு செய்யப்பட்டார். சீனாவை பொறுத்தவரை இதற்கு முன்பு எந்த ஒரு தலைவரும் 2 முறைக்கு மேல் அதிபராக இருந்தது இல்லை. ஜி ஜின்பிங்குக்கு முன்பு அதிபராக இருந்த போகோ ஜுண்டாவோ 2 முறை அதிபராக இருந்த பின்னர் விலகியதாலேயே ஜி ஜின்பிங்கால் இந்த இடத்திற்கு வர முடிந்தது. இருப்பினும் ஜி ஜின்பிங்குக்கு 2 முறையுடன் அதிபர் பதவியை விட்டு இறங்கும் எண்ணம் எதுவும் இல்லை. இதன் காரணமாகவே அவர் கடந்த ஆண்டே அதிபர் பதவிக்கு இருந்த கால வரம்பை நீக்கிவிட்டார். இதன் மூலம் இந்த ஆண்டு 3வது முறையாக ஜி ஜின்பிங் அதிபராக தீர்வானார். அதேபோல ஜி ஜின்பிங் தனக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்காமல் பார்த்துக் கொள்வார். கட்சிக்குள் யாராவது தன்னை எதிர்க்க நினைத்தால் அவர்களை ஒழித்து விடுவார். கட்சியில் முக்கிய நிர்வாகங்களை தனது ஆதரவாளர்களையே நியமித்தார். இதன் மூலம் எதிர்ப்பு எதுவும் இல்லாமல் பார்த்து கொண்டார். தனது அரசுக்கு எதிராக பேசுபவர்களை அவர் தயவு தாட்சணியமே பார்ப்பதில்லை. அப்படி ஒழித்து கட்டப்பட்டவர்களில் ஒருவர்தான் ஜாக்மா. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை சர்வதேச அரங்கில் சீன தொழில்துறையின் முகமாக இருந்தவர் ஜாக்மா. அலிபாபா தொடங்கி அவரது பல்வேறு தொழில்களும் சீனாவில் மிக பிரபலமாகியது. இதற்கு அங்குள்ள ஜி ஜின்பிங் அரசு கொடுத்த ஆதரவும் ஒரு முக்கிய காரணம் என்பதை மறக்க முடியாது. கடந்த 2020 அவரது பேச்சு ஒன்றுதான் அத்தனையின் தொடங்கி வைத்தது. சீனாவில் உள்ள ஒழுங்குமுறை அமைப்பை மாற்றியமைக்க வேண்டும் என்றவர் வேகமாக வளர பல சீர்திருத்தங்கள் சீனாவுக்கு தேவை என கூறியிருந்தார். அத்துடன் சீன வங்கிகள் அழகு கடை மனநிலையுடன் செயல்படுவதாக அவர் விமர்சித்தார். இது சீன ஆளும் வர்க்கத்திற்கு கடும் கோபத்தை உண்டாக்கியது. குறிப்பாக ஜி ஜின்பிங்குக்கு தனக்கு எதிராக கருத்து சொன்ன ஜக்மாவை ஒழித்து கட்ட வேண்டும் என முடிவு செய்தார். ஜக்மாவுக்கு எதிராக அனைத்து சீன நிறுவனங்களும் திரும்பின. அவரது டெக் நிறுவனங்கள் மீது வரிசையாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. உச்சபட்சமாக ஜக்மா தனது ஆண்ட்ரூ குரூப் நிறுவனத்தை மெகா விலைக்கு பங்கு சந்தையில் பட்டியலிட இருந்த நிலையில் அதுவும் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு ஜக்மா எங்கு சென்றார் என்றே தெரியாமல் போனது. எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. மிகவும் ஏழ்மை நிலையிலிருந்து உலகின் உயர்ந்த தொழிலதிபர்களில் ஒன்றாக மாறிய ஜக்மாவுக்கு இப்படியொரு நிலை உண்டானதை பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட தொழிலில் மற்ற நிறுவனங்களை வளர விடாமல் அழிப்பது மோனோபாலி என்று அழைக்கப்படும். சீனாவில் டெக் துறையில் மற்ற நிறுவனங்களுக்கு வாய்ப்பை அளிக்காமல் இருந்ததாக ஜக்மா மீது குற்றம் சாட்டப்பட்டது. உண்மையில் ஜக்மா சொன்னதே சீனாவின் கட்டுப்பாடுகள் புதிய நிறுவனங்களை அனுமதிக்கும் வகையில் இல்லை என்றுதான். ஆனால் அதே விடயத்தை ஜக்மாவுக்கு எதிராக மாற்றியது ஜி ஜின்பிங் அரசு. இதனால் வேறு வழியின்றி அவர் சீனாவிலிருந்து வெளியேறிவிட்டதாக கூறப்படுகிறது. தற்பொழுது குடும்பத்துடன் ஜப்பானில் வசிப்பதாக கூறப்படுகிறது. கொரோனா பரவலுக்கு பின் ஜப்பான் மிகவும் சிறப்பட்டு வருகிறது. அதற்கு முன்பு வரை பொருளாதார வளர்ச்சி அங்கு சிறப்பாகவே இருந்தது. அதற்கு முக்கிய காரணமே சுற்றுலாத்துறையாக இருந்தது. இப்பொழுது கொரோனா முடிந்துவிட்டாலும் சுற்றுலாத்துறை இன்னும் சாதாரணமாகவில்லை. இதனால் அங்கு பொருளாதார வளர்ச்சி குறைந்து வருகிறது. இந்த சூழலில் ஜக்மா மட்டுமின்றி அவரை போல பணக்காரர்களை அழைத்து கொள்ள ஜப்பான் தயாராகவே உள்ளது. பெரும் பணக்காரர்கள் ஓரளவு செலவு செய்தால் அதுவும் கூட தங்கள் பொருளாதாரத்தை காக்க உதவும் என ஜப்பான் நம்புகிறது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.